ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெனிண்ட்டி அபிசாமியாக பார்க்க போனா தனுஷ்னாவோட ராயன் திரைப்படத்தோட ஸ்டோரி லைன் பற்றி ஒரு விஷயம் வந்து டைம்ஸ் ஆஃப் இண்டியா வந்து அப்லேட் பண்ணியிருந்தாங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ராயின் திரையை படத்தில் தனுஷ் நான் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராயின் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த விகுடன் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கனா ஒரு வட சென்னை இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்னா வந்து ஒரு ஹோட்டலை வச்சு நடத்திட்டுருக்காங்க அது ஒரு சின்ன ஹோட்டல் ஸோ அந்த ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க சில்வர் ரகவான் சார் அப்புறம் துஷாரா விஜயன் மேம் அப்புறம் அப்பர்ணா பாலமுரளி காளிதாஸ் ஸ்ரீராம் சுந்தீக் கிஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வட வாட்டர் பாக்கெட்ஸ் அங்கெல்லாம் கேட்டிருப்பீங்க ஸோ அதெல்லாம் பயங்கரமாக ஒரு ஹைப்பாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஜாலியாக வாழ்ந்துருக்காங்க திடீர்னு ஒரு நாள் மர்டர் ஆகுது அந்த இடத்துல வந்து குடும்பத்தை வந்து அட்டாக் பண்ணுறாங்க ஸோ கொலை பண்ணவன் யாருன்னு அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது தனுஷனோட பின்னணி தெரிஞ்சு தனுஷ்னா பேக்ரவுண்ட் அந்த லைக் பாஷையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தனுஷின்னோட பேக்ரவுண்ட் வந்து பார்க்கும்போது பயங்கரமான ஒரு கெட்டவனாக இருந்திருக்காரு பயங்கரமான ஒரு கிரிமினலாக பயங்கரமான ஒரு வில்லனிசமாக கேங்ஸ்டராக வந்து பார்த்தீங்கன்னா கெட்டவனுக்கெல்லாம் கெட்டவண்டா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தத்தையும் ரூல் பண்ணியிருப்பார் அவருக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யமே இருந்திருக்கு ஸோ அது கேட்கும் போது இந்த படத்தில் நம்ம பார்க்கும்போது பயங்கர கூஸ் பம்ஸாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த படத்தில் இருந்திருக்கும் ஸோ தனுஷ்னாவோட திரும்பியும் வந்து பேக் டு ஃபார்ம் வரும்போது அது எப்படி வந்து தனுஷ்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெட்டவன் யார் எதுக்கு கொண்டாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது தெரியும் ஸோ தனுஷ்னாவோட ராவான ரவுடியாக வில்லனிசமாக கிரிமினலாக கேங்ஸ்டராக வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு ஒட்டு மொத்தமான பத்து தலை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருப்பார் இதில் பயங்கரமான நெகட்டிவ் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்னா ஆப்போசிட்டாக வந்து பவர்ஃபுல்லாக பண்ணுற கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் டி சுரேஷ் சார் பண்ணியிருக்காரு ஸோ அதுவும் பயங்கரமாக இருக்கும் ஸோ இதில் வந்து ஏ ரமான் சார் மியூசிக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர எலிமேஷனாக இருக்கும் ஸோ இதை பற்றி உங்களுக்கு வந்து கிலோ கமெண்ட் பண்ணுங்க மேலே நம்ம சேனல் பிடிச்சால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மகிழ்ச்சி